ஹே கைஸ், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதாவது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய கிளாசியஸ் அண்ட் உலகத்தோட மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஐஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடலில் கலந்துக்கிட்டு வருது. இதனால் சீ லெவலும் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் ஒரே நாளில் கரைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பதில் இங்கே இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் ஒரே நாளில் கரைஞ்சிருச்சு அப்படின்னா சீயோட லெவல் கிட்டத்தட்ட 70 மீட்டர், அதாவது 120 அடி வரைக்கும் உயரும். இதனால் நம்மளுடைய கோஸ்டல் சிட்டிஸ் சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாம் கடலுக்குள்ள போறதுக்கான அபாயம் இது மூலமா ஏற்படுது. இந்த அழிவை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது, பட் இதை தள்ளி போட முடியும். அது எப்படி அப்படின்னா குளோபல் வார்மிங்க்கு காரணமா இருக்கக்கூடிய கார்பன் பொல்யூஷனை நம்ம வந்து குறைக்கிறதன் மூலமா. கார்பன் பொல்யூஷனை எப்படி குறைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியா நம்மளோட லைஃபை மாத்தணும் அண்ட் இந்த உலகம் மேல கேர் எடுத்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.